அமைச்சர் கே நேரு அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்த நேரலை காட்சிகளை தற்போது நாம் பார்த்தோம். இது தொடர்பான மேலதிக தகவல்களை தொடர்ந்து அடுத்தடுத்து வரும் செய்தி தொகுப்பில் நாம் பார்க்கலாம். தொடர்ந்து நம்ம ஊர் செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். சீசன் முடிந்த பின்பும் குற்றால அருவிகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலா பயணிகள் ஆனந்த குளியல் போட்டு மகிழ்ந்தனர். குற்றால அருவிகளில் ஆண்டுதோறும் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் சீசன் காலமாகும். இந்த சீசன் காலம் முடிந்தபோதும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழை பெய்வதால் குற்றால மெயினருவி, ஐந்தருவி, பழைய குற்றாலம் உள்ளிட்ட அருவிகளில் தண்ணீர் வரத்து துவங்கியிருக்கிறது. இதனால் இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். தொடர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை கத்துக்கிட்டு உங்க ப்ராடக்ட்ஸையும் உங்க சர்வீஸையும் உலகம் முழுக்க நீங்க விக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்பை இப்பவே டவுன்லோட் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட எக்ஸ்பர்ட் ஆகுங்க. மழை காரணமாக ஒகேனக்கலில் தண்ணீர் வரத்து 20,000 கன அடியாக அதிகரித்திருக்கிறது. காவிரி ஆற்று நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக ஒகேனக்கலில் நேற்று மாலை வினாடிக்கு 18,000 கன அடியாக இருந்த தண்ணீர் வரத்து இன்று காலை 7 மணி நிலவரப்படி வினாடிக்கு 20,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. நாமக்கல்லில் முட்டை விலை ஒரே நாளில் 5 காசுகள் உயர்ந்திருக்கிறது. நாமக்கல்லில் தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் அதன் தலைவர் செல்வராஜ் தலைமையில் நடைபெற்றது. இதில் ஒரு முட்டையின் விலை 5 ரூபாய் 15 காசுகள் என்று விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இதேபோன்று கறிக்கோழி விலை 115 ரூபாய் என்றும் முட்டைக்கோழியின் விலை 95 ரூபாய் என்றும் விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. வடகிழக்கு பருவமழை தொடங்கிய நிலையில் நீலகிரி மாவட்டம் குன்னூரில் பேரிடரில் சிக்கியவர்களை மீட்பு தொடர்பான செயல்முறை விளக்கம் அளிக்கப்பட்டது. சிம்ஸ் பூங்கா படகு இல்லத்தில் உள்ள ஏரியில் நடைபெற்ற ஒத்திகை நிகழ்ச்சியில் 20க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் பங்கேற்றனர். அவர்கள் தண்ணீரில் மூழ்கியவர்களை மீட்டு சிகிச்சைக்கு அனுப்பிய ஒத்திகை தத்ரூபமாக இருந்தது. ராமநாதபுரத்தில் நடைபெற்ற மரம் நடும் விழாவில் 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்றனர். ஈஸ்ட் கோஸ்ட் ராம்நாட் ரோட்டரி சங்கம் மற்றும் தனியார் பள்ளி சார்பில் கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள சிட்கோ வளாகத்தில் மரங்கள் நடவு செய்யும் பணி நடந்தது. 1,000 மரங்கள் நடவு செய்ய திட்டமிட்டுள்ள நிலையில் முதற்கட்டமாக 500 மரங்கள் நடப்பட்டன. கொடைக்கானல், வட்டக்கானல் உள்ளிட்ட நீர்பிடிப்பு பகுதிகளில் நேற்று பெய்த கனமழையால் தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள கும்பக்கரை அருவியில் இன்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் பாதுகாப்பு கருதி சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். அருவியில் நீர்வரத்து சீராகும் வரை இந்த தடை நீடிக்கும் என்று வனத்துறை அறிவித்திருக்கிறது. குஜராத் சட்டமன்ற தேர்தலுக்கான